அய்யனாவரத்தில் உள்ள மாநகர பேருந்து போக்குவரத்து பணிமனை உணவகத்தில் தினந்தோறும் ஓட்டுநர் நடத்துனர் என முன்னூற்றுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து கழக ஊழியர்கள் உணவருந்துகின்றனர் இங்கு தயாரிக்கப்படும் மதிய உணவானது அண்ணா நகர் ஆவடி எம் கே பி நகர் செங்குன்றம் பேரம்பூர் பேசன் பிரிட்ஜ் வியாசர்பாடி என மேலும் ஏழு பணிமனைகளுக்கு அனுப்பப்படுகின்றன இன்று மதியம் பன்னிரண்டு அளவில் மதிய உணவு சாப்பிட வந்தபோது பிசுபிசுப்பான தன்மையுடன் இருந்ததாக ஊழியர்கள் சிலர் குற்றம் சாட்டினர் கொள்முதல் செய்யப்படும் அரிசியில் பிளாஸ்டிக் அரிசி கலப்படம் செய்யப்பட்டு மதிய உணவு தயாரிக்கப்படுவதாக பேருந்து ஊழியர்கள் குற்றம் சாட்டினர் மதிய உணவாக வழங்கப்பட்ட சாப்பாட்டை உருடையாக உருட்டி பேருந்து கண்ணாடி மற்றும் தரையில் வீசி பந்து போல திரும்பி வருவதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டினர் உண்மையிலேயே பிளாஸ்டிக் அரிசி கலப்படம் செய்யப்பட்டதா என்பது குறித்து பணிப்பணி மேலாளர் அப்துல் முனாப் ஆய்வு மேற்கொண்டார் இதனிடையே உணவு துறையைச் சேர்ந்த ஐந்து பேர் கொண்ட அதிகாரிகள் குழு அயனாபுரம் மாநகர பேருந்து பணிமனை உணவகத்தில் ஆய்வு நடத்தினர் உணவகத்தில் இருந்த அரிசியை கிண்ணத்தில் நீரை கொண்டு மிதக்க விடும் சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் அவற்றின் மாதிரியை சேகரித்து கிண்டியில் உள்ள ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பினர் முதற்கட்ட ஆய்வில் பிளாஸ்டிக் அரிசி என்பதற்கான அறிகுறிகள் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்தனர் அயனாவரம் பஸ் டிப்போவில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் அரிசி கேன்டீனில் உபயோகப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்தது உணவு துறைக்கு அதன் அடிப்படையில் நியமன அலுவலரான நானும் என்ன உணவு உணவு பாதுகாப்பு அலுவலரும் இங்கே ஆ ஆய்வு செய்தோம் இனிஷியல் இன்வெஸ்டிகேஷனில் வந்து பேசிக் ஸ்பாட் டெஸ்ட்டில் அது பிளாஸ்டிக்கான எந்த அறிகுறியும் தென்படலை ஸோ இருந்தாலும் இந்த அரிசி வந்து ஒரு உணவு மாதிரி எடுத்திருக்கோம் இந்த உணவு மாதிரி வந்து உணவு பாதுகாப்பாக இண்டிக்கு அனுப்புகிறோம் அது ரிசல்ட் வரும் பட்சத்தில் திட்டவட்டமாக கூற முடியும் பட் ப்ரிலிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸில் விதமான பிளாஸ்டிக் இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் தென்படல்ல ஓராண்டு ஒப்பந்த அடிப்படையில் உணவகம் நடத்தும் உரிமையாளர் யார் அவர் அரிசி கொள்முதல் செய்யும் இடம் எது எனவும் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் அதில் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் இருந்து அரிசி கொள்முதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதனிடையே உணவில் பிளாஸ்டிக் அரிசி கலப்பு என்பது வதந்தி என அங்கு உணவருந்திய சில ஊழியர்கள் தெரிவித்தனர்